Hello friends, welcome to Tejo's Cookery and Art. இன்னைக்கு நம்ம குக்கரி அண்ட் ஆர்ட்ல குக்கிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து பிரெட் பீட்சா பார்க்க போறோம். அதுக்கு பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், தக்காளி, அப்புறமேல் கொடமிளகா. அடுத்தது நம்ம சீஸையும் நறுக்கி வச்சுப்போம். உங்ககிட்ட கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். கிரேட்டரை வச்சு பண்ணாதான் சீஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ எங்கள் கிட்டே நாங்கள் ஊருக்கு வந்திருக்கிறதுனால கிரேட்டர் இல்லை, அதனால் இது இப்படி பண்ணுறோம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர், அதுக்கு மேலே ஒரு பிரெட்டை போட்டு அதை திருப்பி போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பிரெட்டுக்கு மேலே பீட்சா சாஸ் வந்து தடவிக்கலாம். பீட்சா சாஸ் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. இருந்தாலும் நம்ம தேஜஸ் குக்கரி அண்ட் ஆர்ட்டில் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொடமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் காளான், ஆலிவ்ஸ், அதுக்கு மேல் பொடி பொடியாக நறுக்கின சிக்கனும் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து ஆலிவ்ஸ் கிடைக்கல, அதனால் சேர்க்கலை. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச சீஸ் எடுத்து மேலே போடுங்க. சீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பை 2 நிமிஷம் சிம்லையே வச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கணும், 2 நிமிஷம். இப்போ நம்ம பீட்சா ரெடி. எங்களுக்கு வந்து சீஸ் கரையலை, இருந்தால் நல்லா வெந்துருச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தேஜோஸ் குக்கரி அண்ட் ஆர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.